நண்பர்கள் அனைவருக்கும் வெல்க சமூலியின் வணக்கம். 11ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரியிலேருந்து முகலாய பேரரசு அந்த படத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, போர்கள் சம்மந்தமாக கேட்குறாங்க, சிறப்பு பெயர்கள், கட்டிடக்கலையிலேருந்து கேட்குறாங்க, நிர்வாகத்துலேருந்து கேட்குறாங்க, எந்த வருஷம் இறந்தாங்க, எந்த வருஷம் ஆட்சிக்கு வந்தாங்க, இந்த மாதிரியான தகவல்களை வந்து அதிகமான கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து சிறப்பு கவனம் செலுத்தி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி முகலாய பேரரசில் இம்பார்ட்டனான அரசர்கள் அவங்கள எப்படி வருஷத்தோட ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் முகலாய பேரரசில் உள்ள இம்பார்ட்டண்ட் போர்கள் அதனுடைய வருடங்கள் யாருக்கும் யாருக்கும் இடையில நடந்தது, இது எல்லாமே வந்து நம்ம தனியாக 5-5 நிமிஷத்தில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த பாடத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ ஒருத்தர பார்த்துட்டு வந்துடுங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த வீடியோஸ்க்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். முகலாய பேரரசோட முதல் அரசர் யார் அப்படின்னா பாபர். இவர் வந்து 1526 பானிப்பட்டு போரில் இப்ராஹிம் லோடியை, அதாவது டெல்லியை ஆட்சி செஞ்சிட்ருப்பார் இப்ராஹிம் லோடி, அவரை தோற்கடித்து முகலாய பேரரசை வந்து இந்தியாவில் நிறுவுவார் நம்ம பாபர். முகலாய பேரரசு கிட்டத்தட்ட 1526 ஆரம்பித்து 1857 வரைக்குமே அவங்களோட ஆட்சி நீடித்தது. 1500 ஆரம்பித்து 1800 வரைக்கும் இருந்திருக்கு. முக்கியமான அரசர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பாபர், ஹிமாயுன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப், இவங்கெல்லாம் தான் வந்து முக்கியமான அரசர்கள். இதுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் கொடுத்துருப்போம் அப்படின்னா, பாமா அக்கா ஜாங்கிரியை காணும் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருப்போம். பாமா அப்படின்னா பாபர், மா ஹிமாயுனில் வர மாவை வச்சு ஹிமாயுன், பாமா அக்கா, அக்கானா அக்பர், ஜாங்கிரினா ஜஹாங்கீர், காணும் அப்படின்னா கான் அப்படின்னு வருது இல்லையா ஷாஜகானில், ஸோ காணும் அப்படின்னா ஷாஜகான், பாமா அக்கா ஜாங்கிரியை காணும். நம்மளுக்கு வந்து முதல் அரசர் பாபர், லாஸ்ட் அரசர் வந்து அவுரங்கசீப் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ இதை நம்ம ஆர்டராக இந்த அரசர்களை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஜாகிருதீன் முகமது பாபரை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அவரோட ஆட்சி காலம் 1526 வரைக்கும். பாபர் தான் முகலாயர்களையே ஃபஸ்ட்டு மன்னர். 26 என்ட்ரு ஆகிறாரு. இவர் எங்கேருந்து வந்திருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சாமர்கண்டுன்னு ஒரு நகரம் இருக்குது, அது உஸ்பெகிஸ்தானில் இருக்கிற ஒரு நகரம். அந்த நகரத்தை தன்னோட தந்தைக்கிட்டேருந்து மரபுரிமை சொத்தாக அதை வந்து பெறுறார், பெற்று அதை ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. 11 அந்த சாமர்கண்டுக்கு அரசராகிறாரு இவர். ஆனால் இவருக்கு நிறைய தொல்லைகள். ஈரானில் இருந்த சபாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்களோட ஆட்சி ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இருந்துச்சு. அதே மாதிரி மத்திய ஆசியாவில் உஸ்பெக்குகள் அப்படின்ற ஒரு இனம் இருந்தாங்க, அவங்களும் வந்து ரொம்ப வலிமை வாய்ந்தவங்களாக இருந்தாங்க. இதனால் பாபருக்கு ரொம்ப ஆட்சி செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால என்ன பண்ணார்னா, நம்ம இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவரோட மூதாதையரான தைமூர் வந்து ஏற்கனவே இந்தியாவுக்கு வந்து பஞ்சாபை கைப்பற்றி ஆட்சி செஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது அவர் மனசில் பட்டு அவர் இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு இந்தியா நோக்கி வருவார். இதுதான் பாபரோட கதை. ஏன்னா அவர் ஆட்சி செஞ்ச இடத்துல நிறைய இன்னல்கள், அவர் வந்து ஆட்சி செய்ய முடியாதபடி இருந்துச்சு. அதனால் தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவுக்கு போய் நம்மளுக்கான ஒரு அரசை உருவாக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவர் இந்தியாவுக்கு வருவார். இப்போ நம்ம இதில் பார்த்தோன்னா, சபாவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா, ஈரானை ஆட்சி செய்த அரச வம்சத்துக்கு பேர் தான் சபாவி அப்படின்னு சொல்கிறோம். இது நம்மளுக்கு கேள்வியாக கூட கேட்கலாம். சபாவி அப்படின்னா ஈரான், சபாஷ் ஈ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு ஈ இருக்குது, அந்த ஈயை வந்து நம்ம சபாஷ் அப்படின்னு சொல்கிறோம். படம் கூட வந்திருக்கு இல்லையா, அப்போ நம்ம வந்து சபாஷ் அப்படின்னு கைத்தட்டோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். சபாவி அப்படின்னா ஈரானை சேர்ந்தவங்க, அவங்க சியா முஸ்லீம், ஓகேவா. அடுத்து உதுமானிய துருக்கியருக்கு பேர் வந்து சன்னி முஸ்லீம் பிரிவை சேர்ந்தவர்கள் உதுமானிய துருக்கியர்கள். இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தோன்னா, மத்திய ஆசியாவில் உஸ்பெக்குகள் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வந்து துருக்கிய இனக்குழு. இவங்க எல்லாரோடைய தொந்தரவுனால தான் பாபர் இந்தியாவுக்கு வந்திருப்பார்.
பாபர் எந்த நாட்டினுடைய அரசராக இருந்தாருன்னா சாமர்கண்ட். அது எங்கே இருக்குன்னா உஸ்பெகிஸ்தானில் இருக்குது. இது எல்லாமே ஒன்லைன் கொஷினாவோ இல்லை வந்து கூற்றுலையோ கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 1526 முன்னாடியே 19 24 வரைக்கும் பேரா, சியால்கோட், லாகூர், அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காபூல், கஜினி இந்த இடங்களெல்லாம் கைப்பற்றிடுவார். காபூல் கஜினியை கைப்பற்றினதுக்கு அப்புறம் பாபர் சிந்து நதியை கடந்து வந்து ஒரு சிறிய அரசாங்கத்தையே ஏற்படுத்தியிருப்பார். இந்தியாவை கைப்பற்றுறது தான் அவரோட நோக்கம் இல்லையா, அதனால் கொஞ்சம் காலம் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருப்பார். அந்த சமயத்தில் தான் டெல்லியை ஆட்சி செஞ்சிட்ருந்த லோடி வம்சத்தை சேர்ந்த ஒரு சுல்தான், அவர் பேர் இப்ராஹிம் லோடி, அவர் வந்து நாட்டை விரிவுபடுத்துகிற முயற்சிகளில் ஈடுபட்டுருந்தார். அது அங்கே இருந்த ஆப்கானியர்களுக்கும் ரஜபுத்திரர்களுக்கும் பிடிக்கவே இல்லை. அதனால் அந்த ஆப்கானிய ரஜபுத்திரர்களை சேர்ந்தவங்களான தௌலத் கான் லோடியும் மேவாரோட அரசர், அவர் ரஜபுத்திரர், அவர் பேர் ராணா சங்கா, தௌலத் கானும் ராணா சங்காவும் சேர்ந்து பாபரை போய் பார்ப்பாங்க. பாபரை பார்த்து இந்த மாதிரி இப்ராஹிம் லோடி டெல்லியில் தன்னோட ஆட்சியை விரிவுபடுத்தணும்னு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு, அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அவரை அங்கேருந்து விரட்டி விட்டுட்டு எங்களுக்கு டெல்லியை கைப்பற்றி தாங்க அப்படின்னு சொல்லி பாபர்கிட்ட கேட்பாங்க. ஸோ பாபர் என்ன பண்ணுவார், இப்ராஹிம் லோடி மேலே படையெடுத்து வருவார். இதுதான் 1526 நடைபெற்ற முதலாம் பானிப்பட்டு போர். இந்த ராணா சங்காவும் தௌலத் கான் லோடியும் சேர்ந்து போய் தான் பாபரை பார்த்துருப்பாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு அவங்கள போய் பார்த்தவங்க அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனையினால் பாபருக்கு ரெண்டு பேருமே எதிரி ஆகிடுவாங்க. ஸோ தௌலத் கான் லோடி ஃபஸ்ட்டு பாபருக்கு உதவி செஞ்சதாக கூறிட்டு அப்புறமா அவர் ஹெல்ப் பண்ண மாட்டார். அதனால் பாபர் கோவமாகி தௌலத் கான் லோடியை லாகூரில் வந்து தோக்கடிச்சிடுவார். ஸோ தௌலத் கான் லோடியும் இப்போ பாபருக்கு எதிரி, ராணா சங்காவும் பாபருக்கு எதிரி. முதல் பானிப்பட்டு போர் 1526, பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்னா, பானிப்பட்டு அப்படின்னாலே பானிபூரி. ஸோ பாபர் பானிபூரி, பாபர் பானிபூரியை நம்மலாம் எப்படி சாப்பிடுவோம், ஒன்று ஒன்று தான் சாப்பிடுவோம். ஆனால் இந்த பாபர் லோடு லோடாக சாப்பிட்றாரு. இதுதான் ஷார்ட்கட் சரியா, பாபர் பானிபூரியை லோடு லோடாக சாப்பிட்றாரு. அப்போ முதல் பானிப்பட்டு போர் அப்படின்னாலே பாபர் லோடு லோடாக சாப்பிட்றாரு அப்படின்னா இப்ராஹிம் லோடி, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் தான் இந்த போர் நடக்குது. பாபர் ஜெயிச்சிடுவார். எப்போ நடக்குது, ஏப்ரல் 21, 1526. இப்ராஹிம் லோடி கிட்ட நிறைய பெரிய படை இருக்கும், ஆனால் பாபர்கிட்ட சின்ன படை தான் இருக்கும். ஆனால் பாபர்கிட்ட பீரங்கி படை இருந்துச்சு, அதனால் அவர் ஈஸியாக அந்த பெரிய படையை ஜெயிச்சிட்டார். பாபர் காலத்தில் 4 அடுத்தடுத்து வந்திருக்கும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம ஒரு ஷார்ட்கட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை போய் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக படிக்கிற மாதிரி புரியும். அதை போய் பார்த்துட்டு இந்த படத்தை படிங்க. கான்வா போர் வந்து 1527, 26, 27, 28, 29 நாலு ஆண்டுகளுமே வந்து போர் நடக்கும். 30 வந்து பாபர் இறந்துடுவார். ஸோ கான்வா போர் யாருக்கும் யாருக்கும் இடையில, பாபருக்கும் ராணா சங்காவுக்கும். ராணா சங்கானா சித்தூரின் ராணா சங்கா அப்படின்னு சொல்லுவோம், அவர் வந்து மேவாரோட அரசர். இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, சங்க காணும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் பார்த்துருக்குவோம். சங்கு அப்படின்னா ராணா சங்கா, காணும் அப்படின்னா கான்வா இல்லையா, கான்வா போர். ராணா சங்கா அவர் மட்டும் போல அவர் கூட ஆப்கானிய முஸ்லீம்கள், இப்ராஹிம் லோடியோட சகோதரரான முகமது லோடி, அப்புறம் மேவாடோட அரசரான ஹசன்கான் மேவாட்டி, இவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய படையாக தான் ராணா சங்கா வந்து போகிறாரு. ஆனால் பாபர்கிட்ட பீரங்கி படை இருக்கு இல்லையா, அதனால் அவர் ஈஸியாக ராணா சங்காவை தோற்கடிச்சிருவார். அந்த வெற்றியை தொடர்ந்து குவாலியர், தோல்பூர் இந்த கோட்டைகளை எல்லாம் கைப்பற்றிடுவார். அடுத்த போர் என்னன்னு பார்த்தோன்னா சந்தேரி போர், 1528. சந்தேரி போருக்கு என்ன ஷார்ட்கட் நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா, சந்தையில் தீனி. சந்தைக்கு போனாலே நம்ம நிறைய தீனி வாங்குவோம். ஸோ சந்தேரி போர் அப்படின்னா மேதினி ராய், 1528. இதுலேயும் பாபர் வந்து வெற்றி பெற்றுவார்.
அடுத்ததாக வந்து காக்ரா போர் 1529. இது ஆப்கானியர்களுக்கு எதிரான பாபரோட இறுதி போர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது குவெஸ்டினில் கேட்கப்பட்ட கேள்வி, ஆப்கானியர்களுக்கு எதிரான இறுதி போர் எது அப்படின்னா காக்ரா போர். ஃபஸ்ட் போர் பாபரோட யார் பண்ணியிருப்பா அப்படின்னா இப்ராஹிம் லோடி இல்லையா, அதே மாதிரி இந்த காக்ரா போர் லாஸ்ட் போரை யார் பண்ணியிருப்பா அப்படின்னா முகமது லோடியும் அவரோட மருமகனான சுல்தான் நஷ்ரத் சா. இதுக்கு ஷார்ட்கட் நம்ம எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா காக்கா நசுங்கிடுச்சு அப்படின்னு பார்த்துருப்போம். காக்கானா காக்ரா போர், நசுங்கிடுச்சுன்னா நஷ்ரத் சா அவரோட மாமனார் அதாவது முகமது லோடி ரெண்டு பேரும் சேர்ந்து பாபருக்கு எதிராக போர் புரிவாங்க. இதுலேயும் பாபர் தான் ஜெயிப்பார். காக்ரா அப்படின்ற இடம் வந்து காக்ரா அப்படின்ற ஒரு ஆற்றங்கரை கிட்ட இருக்குது, அது கங்கை நதியோட துணை நதி தான் காக்ரா. ஸோ அடுத்தது 1530 ஆக்ராவில் இருந்து திரும்பி லாகூருக்கு போகிற வழியில் பாபர் இறந்துடுவார். பாபர் இறக்குறதுக்கு ஒரு கதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாபரோட மகன் ஹிமாயுன் அவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்தார், அதனால் பாபர் மகன் மீது ரொம்ப பற்று கொண்டிருந்தார். அதனால் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டார்னா என் பையன் உடம்பு சரியாகணும், என் உயிரை வேணால் எடுத்துக்கங்க அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சதாகவும், அப்போ வந்து பாபர் இறந்துட்டதாகவும் ஹிமாயுன் அந்த நோயிலேருந்து மீண்டு வந்ததாகவும் ஒரு கதை சொல்கிறாங்க பாபர் இறப்பை பற்றி. பாபரை பற்றி நம்ம பார்த்தோன்னா பாரசீகம் அரபிய மொழிகளில் ரொம்ப புலமை வாய்ந்தவராக இருந்திருக்காரு. தன்னுடைய வாழ்க்கை வரலாறை துசுக்கி பாபரி பாபர் நாமா அப்படின்ற ஒரு இலக்கியமாக வந்து எழுதியிருக்காரு. பாபர் இறந்துடுறாரு, ஹிமாயுன் அடுத்ததான் ஆட்சிக்கு வராரு. அதாவது 1530 பாபர் இறக்குறாரு, அதே வருஷம் 1530 ஹிமாயுன் வந்து ஆட்சிக்கு வராரு. ஆனால் வர்றப்ப அங்கே வந்து சாதகமான நிலை கிடையாது, ரஜபுத்திரர்களிடையே வந்து நிறைய அவங்க மன்னர்களுக்குடையே நல்ல நிறைய இடர்பாடுகள், நிறைய குழப்பங்கள், நிறைய போர்கள் நடந்துட்டு இருந்த சமயம் அது. அடுத்ததாக ஹிமாயுன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிரீன் கலரில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்க எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள், இந்த பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஹிமாயுன் எப்போ ஆட்சிக்கு வந்தார் அப்படின்ற கொஸ்டின் இதுலேருந்து கேட்டிருக்காங்க. 1530 தான் அவர் ஆட்சிக்கு வந்தார், 1540 வரைக்கும் ஆட்சி செய்தார். அடுத்து செர்ஷாவால் தோற்கடிக்கப்பட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டார். திரும்ப 1555 வந்து 56 இறந்துடுவார். எப்போ ஆட்சிக்கு வந்தார்னா 30, எப்போ இறந்தார் அப்படின்னா 56. இதுக்கும் நம்ம ஒரு ஷார்ட்கட் வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு வாங்க. அரசர்கள் அவங்க எப்போ வந்தாங்க எப்போ இறந்தார்கள் அது சம்மந்தமான ஒரு ஷார்ட்கட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. ஹிமாயினோட சகோதரர் பேர் கம்ரான், அவர் வந்து காபூலையும் காந்தகாரையும் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு பஞ்சாபும் வேணும் அப்படின்னு சொல்லி தன்னோட அதிகாரத்தை காமிச்சார், அதையும் ஹிமாயின் வந்து ஏற்றுக்கிட்டாரு. அப்போ அந்த கம்ரான் வந்து காபூல், காந்தகார், பஞ்சாப் இது எல்லாத்து மேலேயும் அவரோட ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருந்தார். செர்ஷா வந்து இந்த காலத்தில் தான் வருவார், ஹிமாயுன் காலத்தில் தான் செர்ஷா வருவார். அவர் எந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார்னு பார்த்தோன்னா பீகார், உத்தரப்பிரதேசம், அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஷேர்கான் வந்து அதாவது ஷெர்ஷான்னு சொல்லுவோம் ஷேர்கான், அவர் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு ஆப்கானியர், இது ஹிமாயுனுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் செர்ஷாவை எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. சரி, பீரை ஊற்றி ஷேர் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இதான் ஷார்ட்கட். பீரை ஊற்று அதை ஷேர் பண்ணு, பீகார், உத்தரப்பிரதேசம், ஷேர்கான், இதுதான் வந்து ஷார்ட்கட். ஷேர்கான் பீகார் உத்தரப்பிரதேசத்தை ஆட்சி செய்தார். ஷேர்கான் எந்த பகுதியை சேர்ந்தவர், எந்த பகுதியில் ஆட்சி செஞ்சார் அப்படின்னு கூட நம்ம கேள்வி வந்து கேட்கலாம். அதனால தான் வந்து பீரை ஊற்றி ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்கட் பார்க்குறோம். ஷேர்கான் அப்படின்னு ஏன் இவருக்கு பேர் வந்துச்சுன்னா அவர் புலியை கொன்னதுனால, ஷேர் அப்படின்னா புலின்னு அர்த்தமா, புலியை கொன்னதுனால ஷேர்கான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுதான் நம்ம செர்ஷா செர்ஷான்னு சொல்கிறோம். ஹிமாயுன் செர்ஷாவை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணி தவுரா அப்படின்ற இடத்துல அதாவது செர்ஷாவோட சுனார் கோட்டையை முற்றுகையிடுறாரு. கைப்பற்றில் முற்றுகையிட்டு இருக்காரு, சுற்றி வளைச்சிருக்காரு எப்படியாவது கோட்டையை கைப்பற்றணும்னு. அப்போ செர்ஷா என்ன பண்ணுறாருனா நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேங்க அப்படின்னு ஒரு வாக்குறுதி அளிக்கிறாரு. ஆனால் அதை செர்ஷா வந்து கடைபிடிக்கவே இல்லை. அதை நம்பி ஹிமாயுன் அந்த கோட்டையை விட்டுட்டு வருவார், அதுதான் இவர் எடுத்த தவறான முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹிமாயுன் எப்போ சுனார் கோட்டையை கைப்பற்றினார் அதாவது முற்றுகையிட்டார் அப்படின்னு கேட்கலாம். 1532
சுனார் தௌரா. சுனார் அப்படின்றது மூணு எழுத்து, தௌரான்றது ரெண்டு எழுத்து. ஸோ 3 2 32 இது மூணையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். சுனார் 3 தௌரா 2. அப்போ 1532 ஹிமாயுன் முற்றுகையிடுவார். கண்டிப்பாக நம்ம இவ்வளோ இன்டெப்த்தாக படித்து தான் ஆகணும், ஏன்னா இப்படி தான் வந்து க்வெஸ்சன் வந்து கேட்குறாங்க. நம்ம மேலோட்டமாக படிச்சுட்டு போயிடுறோம், ஆனால் நம்மளுக்கு இதெல்லாம் படிச்சிருக்கோமா அப்படின்ற ஒரு டவுட் க்வெஸ்சனை பார்க்கும்போதும் வரும். ஏன்னா இதுக்குள்ளேருந்து தான் வந்து இந்த மாதிரி டெப்த்தாக க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் படித்து தான் ஆகணும். இதுக்கிடையில் ஹிமாயுன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போன்னு சொல்லிட்டு டெல்லியில் தீன் பனா அப்படின்ற ஒரு புதிய நகரத்தை உருவாக்கிட்டு இருந்தார். ஹிமாயுன் தீன் பனா, யூனா பானா அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். ஹிமாயூனில் யூன் வருதா, ஹிமாயூனா தீன் பானா அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம் ரைமிங்கில். ஃபஸ்ட்டு என்ன, இவருக்கு வந்து முக்கியமான எதிரிகளே வந்து செர்ஷாவும் பகதூர் ஷாவும் தான். ரெண்டு பேர் பேருமே ஷாஷான்னு முடியும். செர்ஷாவை அந்த கோட்டையை முற்றுகையிட்டு அவரை அடிப்பணியை வச்சுட்டு இவர் வந்துடுவார் இல்லையா. இந்த பக்கத்தில் இவர் இந்த புதிய நகரை உருவாக்கிட்டு இருக்கும்போதும் பகதூர் ஷா என்ன பண்ணுவார்னா ராஜஸ்தானை கைப்பற்றிடுவார். ஸோ ஹிமாயுன் திரும்ப வந்து பகதூர் ஷா மேலே போர் தொடுத்து குஜராத்தையும் மாலவத்தையும் கைப்பற்றி தன்னோட சகோதரரான அஸ்காரிகிட்ட கொடுப்பாரு. ஆனால் அஸ்காரி என்ன பண்ணுவார்னா, எனக்கு வந்து குஜராத்தும் வேணாம் மாலவமும் வேணாம், எனக்கு வந்து ஆக்ரா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்ராவை வேணும்னு சொல்லிட்டு அவர் கைப்பற்றணுன்ற எண்ணத்தில் வந்துட்டுருப்பார். ஆனால் ஹுமாயூன் என்ன பண்ணார்னா, எங்கே தன்னோட சகோதரர் ஆக்ராவை கைப்பற்றிட்டு வரோ அப்படின்னு நினச்சி குஜராத்தையும் மாலவத்தையும் விட்டுட்டு தன்னோட சகோதரர் போர் எடுத்துகிட்டு போயிருப்பார் இல்லையா, அவர் பின்னாடியே ஹிமாயூனும் போகிறார். போய் ராஜஸ்தானில் ரெண்டு பேரும் மீட் பண்ணி ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுவாங்க. ஃபஸ்ட்டு சகோதரர் யார், கம்ரான் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது இந்த சகோதரர் பேர் அஸ்காரி. ஃபஸ்ட்டு செர்ஷாவை அடக்கிட்டு இந்த பக்கம் வந்தால் பகதூர் ஷா ஆரம்பிச்சிடுவார். சரி, பகதூர் ஷாவையும் அடக்கிட்டு இந்த பக்கம் வந்தால் தன்னோட தம்பி அஸ்காரி திரும்ப பிரச்சனையை ஆரம்பிச்சிடுவார். ரெண்டு பேரையும் சமாளிச்சுட்டு இந்த பக்கம் வரும்பொழுது திரும்ப வந்து செர்ஷா திரும்ப வங்காளத்தை கைப்பற்ற ஆரம்பிச்சிடுவார், கைப்பற்றிடுவார். ஹிமாயுனுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இதையும் சமாளிப்போம் அப்படின்னு நினச்சி செர்ஷாவை அடக்கிறதுக்காக வங்காளத்துக்கு போயிட்டுருக்காரு ஹிமாயுன். போயிட்டே இருக்கும்போது திரும்ப இன்னொரு சகோதரரான ஹிண்டால் அப்படின்றவர், அவர் திரும்ப வந்து இங்கே பிரச்சனை பண்ணுறாருன்னு அவருக்கு தகவல் வந்தோடனே திரும்ப பாதியிலேயே செர்ஷாவை நோக்கி போயிட்டுருப்பார் இல்லையா, அந்த படையை பாதியிலேயே விட்டுட்டு சகோதரரை சமாதானப்படுத்துறதுக்காக பிரச்சனை என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறதுக்காக ஹிண்டாலை பார்க்குறதுக்காக திரும்ப வந்துடுவார். இவருக்கு பிரச்சனையே இவரோட சகோதரர்கள் தான். ஃபஸ்ட்டு கம்ரான் பிரச்சனை பண்ணுவார், அடுத்து அஸ்காரி, இப்போ ஹிண்டால். மூணு பேரும் அமைதியாக இருந்திருந்தாங்க அப்படின்னா ஹிமாயுன் கண்டிப்பாக நல்லா ஆட்சி செஞ்சுருப்பார், நிறைய போர்களில் வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் சகோதரர்கள் தான் இவருக்கு எல்லாமே போச்சுன்னு சொல்லலாம். செர்ஷா பார்த்தாரு இதாண்டா சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு சவுசா அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய போரே வந்துடும் ஹிமாயுனுக்கும் செர்ஷாவுக்கும் இடையில. அதுதான் சவுசா போர். 1539 நடக்கும். இது க்ரீன் கலரில் டிக் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுவும் வந்து எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. சவுசா போர், அதாவது பொருத்துகளை கேட்டிருப்பாங்க, போர்கள்லாம் வரிசையாக கொடுத்துட்டு இந்த பக்கம் வருஷங்களை கொடுத்துட்டு மேட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சவுசா போர் 1539. செர்ஷா காலத்தில் ரெண்டு போர் வரும், ஒன்று சவுசா போர் இன்னொன்று கண்ணோசி போர். ரெண்டுமே ஹிமாயின் கூட தான் நடக்கும். சவுசா போருக்கு எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, சவுசவு எப்படி இருக்குன்னா பார்க்க மேலே சின்னதாக குறுகி கீழே வந்து ஒரு பல்காக இருக்கும். ஸோ 9 மாதிரி அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அந்த சவுசவில் 3 கண் இருந்துச்சு, அடுத்து 4 கண்ணாயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுருப்போம். எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 கண் அப்படின்னா 39, ஏன்னா 9 மாதிரி இருக்க சவுசவில் 3 கண் இருக்குது 39. அது 4 கண்ணாயிடுச்சு அப்படின்னா அடுத்து 40 கண்ணோசி போர் நடக்கும். அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட் நம்ம வச்சுருப்போம். இந்த சவுசா போரில் கிட்டத்தட்ட 7000 முகலாய வீரர்கள் வந்து செத்து போயிடுவாங்க. செர்ஷா ஹிமாயுனை தோக்கடிச்சிடுவார். ஆனால் எப்படியோ ஹிமாயுன் அங்கேருந்து கையில் உயிரை பிடிச்சிக்கிட்டு தப்பிச்சு கங்கை நதியை கடந்து நீந்தி வந்துடுவார். நீந்தி போய் ஆக்ராவுக்கு போயிடுவார். ஆக்ராவில் அவரோட சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அஸ்காரியும் ஹிண்டால், அவர்கிட்ட போய் உதவி கேட்பார். திரும்ப வந்து தன்னோட சகோதரர்களோட உதவியெல்லாம் வாங்கிக்கிட்டு கண்ணூசி அப்படின்ற இடத்துல திரும்ப போர் நடக்கும். அதுலேயும் ஹிமாயுன்
படு மோசமாக தோற்கடிக்கப்பட்டுருவார், அவரோட நாடை பிடுங்கிடுவாங்க, அவர் நாடே இல்லாத ஒரு அரசராக சுற்றி திரிஞ்சிட்ருப்பார், அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவார். இந்த கண்ணோசி பேருக்கு இன்னொரு போர் வந்து பேர் வந்து பில்கிராம் போர் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணோசி போருக்கு இன்னொரு பேர் பில்கிராம் போர். 40 கண்ணோசி போர் நடக்கும். கண்ணோசி போரில் ஹிமாயின் தப்பிச்சு பாரசீகத்துக்கு தப்பிச்சு போயிடுவார். பாரசீகத்தில் போய் அங்கே உள்ள மன்னர்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டு திரும்ப ஹிமாயின் வந்து காந்தகார் காபூலை போர் செஞ்சு அதை கைப்பற்றுவார். திரும்ப சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும், அதை சரி பண்ணி சமாதானமாகி வருவார். இந்த சமயத்தில் செர்ஷாவால் கைப்பற்றப்பட்டது இல்லையா, அந்த பகுதிகள் வந்து ரொம்ப செர்ஷா 45 இறந்துடுவார். அதனால் அதுக்கு அடுத்தடுத்து வந்த மன்னர்கள் சரியாக ஆட்சி செய்யலை, அவங்களுக்குள்ள பிரச்சனையாக இருந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஹிமாயுன் மீண்டும் அந்த பகுதிகள் எல்லாத்தையும் கைப்பற்றி திரும்ப வந்து அரசராயிடுவார். எப்போ அப்படின்னா 555, அதாவது 1555 திரும்ப வந்துடுவார். திரும்ப வந்து அடுத்த வருஷமே அவர் வந்து துரதிருஷ்ட வசமாக லைப்ரரி படிக்கட்டுலேருந்து தவறி விழுந்து 56 இறந்துடுவார். இதுதான் வந்து ஹிமாயினோட கல்லறை. ஸ்டான்லி லேன் புல் அப்படின்றவர் ஹிமாயுன் வாழ்க்கையை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹிமாயுன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் அப்படின்னு சொல்லி இந்த வாசகத்தில் சொல்லியிருப்பார். ஏன்னா கண்டிப்பாக ஹிமாயுனோட போர்களாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒன்று மற்ற அரசர்களோட செர்ஷா இங்கே பகதூர் ஷாவால் பிரச்சனை, அவங்கள சமாளிச்சுட்டு வரும்போதும் அவரோட பிரதர்ஸால் அவருக்கு பிரச்சனை. ஸோ அவர் வாழ்க்கையை வந்து பிரச்சனையாக தான் இருந்திருக்கு, தவறி விழுந்து விழுந்து எழுந்துச்சிருக்காரு, ஆனால் கடைசியில் படிக்கட்டுலேருந்து தவறி விழுந்தே இறந்துட்டாரு. இதை தான் ஸ்டான்லி லேன்புல் வந்து சொல்லியிருக்காரு. ஹிமாயினோட சகோதரர்கள் பேர் என்ன, கம்ரான் அஸ்காரி ஹிண்டால் இல்லையா. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோன்னா, ஹிமாயுனை வந்து ஹீமேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹீமேன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கமான் அசினை கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அசினை காப்பாற்றுறதுக்காக ஹீமேன் வராரு. ஹீமேன் என்ன சொல்கிறாருன்னா, கமான் அசினை கிண்டல் பண்ணாதீங்க. அப்போ ஹீமேன்னா ஹிமாயுன், கமான் அப்படின்னா கம்ரான், அசினை அப்படின்னா அஸ்காரி, கிண்டல் பண்ணாதீங்கன்னா ஹிண்டால். ஓகேவா, ஏன்னா நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்க போகிற மன்னர்களில் நிறைய இந்த மாதிரி சகோதரர்கள் பேர் வருவாங்க. இதை கொடுத்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேட்குறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது, இல்லைனா கூற்றுகளில் கூட கொடுத்து நம்மளுக்கு கேட்கலாம், இவங்க வந்து இவரோட சகோதரரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட் நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லையா, ஹீமேன் வந்தார், அசினை வந்து கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் நம்ம ஷார்ட்கட் பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பாபர் அப்புறம் ஹிமாயுனை பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோவே ரொம்ப லெங்க்த்தாக போயிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அக்பர் அதுக்கு அடுத்து வர அரசர்களை பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களே உக்காந்து ஃபஸ்ட் டைம் இந்த லெசனை படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து குழப்பமாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோன்னு இல்லை, வேறு ஏதாவது ஒரு வீடியோஸ் வேறு சேனல்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் பார்த்து படிக்கலாம். இந்த வீடியோ இங்கே படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா இதில் உள்ள ஷார்ட்கட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஞாபகத்து வரத்துக்கு, எக்ஸாம்லேயும் சரி திரும்ப ரீகால் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, படிக்க ஈஸியாக இருந்துச்சு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.